நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அடியாலையும் என்னை ஒரு சிறிய சாட்சியாய் என்னை நிறுத்தின தயவிற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த ஊழியத்தின் மூலம் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சியாயிருக்கிறேன் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கூட நான் ச சொல்ல போகிற சாட்சி என்னென்னா எனக்கு ரெண்டு அற்புதம் ரெண்டு அற்புதங்களை இந்த ஊழியத்தின் மூலம் கர்த்தர் எனக்கு செஞ்சுருக்காரு ஃபஸ்ட்டு எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஒரு வருஷமாக எனக்கு குழந்த இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு குழந்த பிறந்துச்சு நான் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறேன் என்னோடய என்னுடைய கணவர் கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு பேர் எல்லாருக்குமே வந்து ரெண்டு ரெண்டு பெண் பிள்ளைங்கள பெண் பிள்ளைங்க தான் இருந்துச்சு எனக்கும் பிள்ளைங்க பிறந்துச்சு இதனால் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாங்க மூணுமே பொம்பளை ஆறு பொம்பளை பிள்ளைங்களா இருக்கே ஒரு பையன் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு திரும்பவும் மூன்றாவது தான் நான் கர்ப்பமாயிட்டேன் ஆகிட்டேன் கர்ப்பம் எனக்கு ரொம்ப இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு இதுவும் பொண்ணாக தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலைக்கு சொல்லி ரொம்ப வீட்டில் வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதன் மூலம் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்போது எகுவாயிர ஊழியத்தில் ரம்யா சிஸ்டர்கிட்ட நான் வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லி நான் ரொம்ப அழுதேன் அப்போ நாங்களும் எங்கள் ஊழியத்தில் இருக்கிறவங்களும் பங்காளர்களும் நாங்கள் இதுக்காக நாங்கள் ஊக்கமாக ஜபித்தோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த ப்ரேயரை முடித்த பிறகு எனக்கு கர்த்தர் வந்து ஒரு வசனத்தையும் கொடுத்தாரு ஆதி ஆகமம் பதினாறு பதினொன்றில் பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்து அந்த வார்த்தையின்படி எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு அதன் பிறகு நானும் என் மூன்று பிள்ளைகளும் மட்டுந்தான் சபைக்கு போனோம் ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு எனக்கு துணைக்கு கூட ஆள் இருக்காது நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தைங்க ஒரு ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு வெளியில் போகிறதுக்கே கஷ்டப்படுற ஒரு சுச்சுவேஷனில் நான் ஒரே ஆளாக இருந்து என்னோட மூணு பிள்ளைங்களையும் கை குழந்த ஒரு கையில் அதுக்கப்புறம் ரெண்டு பெண் பிள்ளைங்களும் ரெண்டு ரெண்டு சைட்லேயும் நான் பிடிச்சிக்கிட்டு ஆனால் நான் வாரம் தவறாமல் சபைக்கு போயிடுவேன் வீட்டில் இருக்க மாட்டேன் லேட்டாக லேட்டாக போகுவேன் ஆனால் வாரம் தவறாமல் சபைக்கு போவேன் ஒரு நாள் வானத்தை அண்ணாந்த பார்த்து என்னால் முடியல சப்பா அந்த நான்கு மூணு பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு நான் மட்டும் தனியாக போகிறேன் தனியாக வரேன் என்னால் முடியல அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தையும் நான் ரம்யா சிஸ்டர் கிட்ட நான் ஷேர் பண்ணேன் இந்த விஷயத்துக்காகவும் ஊழியத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த எகோவாயிர ஊழியத்தின் மூலம் இருக்கிற எல்லாருமே இதற்காக பாரத்தோடு ஜபிச்சாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து வருவார் ப்ரேயரில் மட்டும் விட்டுட்டு போயிடுவார் ஆனால் வந்து இதிலெலாம் வந்து கலந்துக்க மாட்டார் அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு நாள் என் கணவரையும் சந்தித்தார் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்தில் என் கணவர் கர்த்தர் தொட்டு ரட்சித்தார் இப்போ என் கணவரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து மூன்று வருடம் ஆயிருக்கு இப்போ நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வேத வசனத்தின்படி என் குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாய் ரட்சித்து இம்மட்டும் என் குடும்பத்தை நடத்தி கொண்டு வர்றாரு இந்த இந்த செய்த கர்த்தர் பெரிய நன்மைக்காக நான் நன்றியோடு இந்த நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலி இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் நம்மை பிரவேசிக்க செய்த தேவனுக்கு நாம் மிகவும் கோடி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும் ஹலே ஏழு மாதங்களும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து சுமந்து தாங்கி நம்மை நடத்தி வந்திருக்கிறார் பிரியமானவர்களே இந்த ஏழு மாதங்களும் நம்மை நடத்தினவர் இந்த எட்டாம் மாதத்திலே கர்த்தர் அருமையாய் நம்மை நடத்துவார் விசுவாசிக்கிறீங்களா இந்த ஏழு மாதங்களையும் நம்மை நடத்தி வந்த எபினேசர் எட்டாம் மாதத்தையும் அவர் ஜெயமாய் நமக்கு நடத்தி தரப்போகிறார் ஹலிலோயா இந்த நாளிலே நாம் விசுவாசிப்போம் புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கிறோம் கர்த்தர் கிருபையாய் இந்த எட்டாம் மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த எட்டாம் மாதத்திலே அவருடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு அவர் நிறைவாய் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே அல்ல இந்த மாதத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக என்று சொல்லி கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே இந்த அருமையான வேளையிலே என் தாமே அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் ராஜா இந்த எட்டாம் மாதத்தை நீர் காண செய்திருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த எட்டாம் மாதத்திலே அப்பாவு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் இன்றைக்கும் கூட அப்பா நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம் தேவ ஆவியானவரே நீர் எங்களோடு கூட பேசுவீராக நீர் என்ன பேச சுத்தம் வைத்திருக்கிறீரோ உம்முடைய வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தும் விடைக்காய் ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும் வேண்டுகிறோம் வேதத்தில் உள்ள ரகசியங்களை என் தேவன் தாமே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றும் சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தாமே அன்றுவரே நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசுர்வதையும் காத்துக்கொள்ளும் ஏ எஸ் கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் 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 சார் இந்த நாளிலே இந்த ஆகஸ்ட் மாதத்திற்காக இந்த எட்டாம் மாதத்திலே இந்த புதிய மாதத்திற்கென்று தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தையும் அதை குறித்த செய்தியையும் நாம் தியானிப்போம் இந்த நாளிலே இதை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது இந்த மாதம் அருமையான ஒரு வாக்குத்தத்தை என் தேவன் நமக்கு கொடுத்தார் என்னவென்றால் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் ஹல்லெல்லோயா இந்த நாளிலே நாம் விசுவாசிப்போம் வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று எழுதியிருக்கிறபடி இந்த நாளிலே எதற்கெல்லாம் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்களோ இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள் உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற சத்துருக்களை என் தேவன் தாமே நிர்மூலமாக்கி தேவ ஆவியானவர் சத்ருவுக்கு விரோதமாய் இந்த மாதத்திலே கொடியேற்ற போகிறார் ஹல்லோயா இந்த மாதம் விசுவாசியுங்கள் இந்த ஏசையா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே எழுதியிருக்கிறபடி வெள்ளம் போல சத்ரு வரும் பொழுது அவன் எழும்பும் பொழுது நிச்சயமாகவே ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற தேவனாயிருக்கிறார் ஹல்லிலொய்யா இதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது தேவன் சில காரியத்தை என்னோடு கூட பேசினார் அதை குறித்து நாம் தியானிப்போம் இதே இந்த எஸ்ஐயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே இந்த பதினேழாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் அந்த அந்த பதினேழாம் அதிகாரத்திலே நான்கு விதமான காரியத்தை தேவன் எனக்கு கோடிட்டு காண்பித்து கொடுத்தார் அதை குறித்து நாம் தியானிப்போம் அவர் பதினேழாம் வசனம் சொல்கிறது அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து என்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராகியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார் இந்த நாளிலே இதை தேவன் நமக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் நீங்கள் அவருடைய நீதியை மார்கவசமாக நாம் அணிந்து கொள்ள வேண்டும் நீதி நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் அப்படி அந்த நீதியை நாம் மார்க்கவசமாக அணிந்து கொண்டிருக்கிறவர்களாய் அதை தேவனுக்குள்ளாய் நீதியை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது இது நீதி இது அநீதியான காரியங்கள் இதை நாம் செயல்படக்கூடாது என்று சொல்லி நாம் நீதியாய் நடக்கும் பொழுது அதை மார்க்கவசமாக அணிந்து கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம் வாழ்விலே சத்ருக்களை முறியடிக்கிற தேவனாய் இருக்கிறார் இன்றைக்கும் உலகத்திலே நாம் இந்த உலகத்திலே அநேக பிசாசின் போராட்டங்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மனுஷரீகம் மூலமாக எழும்புகிற சத்ருவின் போராட்டங்கள் ஒரு பக்கமாய் காணப்படுகிறது இன்றைக்கும் நாம் விசுவாசிப்போம் இப்படிப்பட்ட சத்ருக்களை என் தேவன் முறியடிக்க வேண்டுமென்றால் நமக்கு அந்த ஜெயக்கொடியை ஏற்ற வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது நீதியை அணிந்து கொள்ள வேண்டும் நீதியை நாம் அணிந்து கொண்டிருக்கிறவர்களாய் ஒரு காரியத்தை செய்யும் பொழுதே இந்த காரம் காரியம் அநீதியான காரியம் நாம் நீதியாய் செயல்பட வேண்டும் என்று நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே வெள்ளம் போல உங்களுக்கு பிரச்சனைகள் காணப்பட்டாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் பிரியமானவர்களே இந்த நாளிலே நீதியை அணிந்து கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்பட தேவன் கிருபை செய்வாராக அதே போல ரட்சிப்பு என்னும் சீராவை தமது சிரஸில் தரித்து அடுத்ததாக ரட்சிப்பு என்னும் சீராவை நாம் என்ன பண்ணணுமா தரித்து கொள்ள வேண்டும் ரட்சிப்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் ரட்சிப்பை காத்து கொள்ளாததினாலே அநேகர் பின்மாற்றம் அடைந்து நிலையிலே காணப்படுகிறார்கள் பிரியமானவர்களே நாம் அவ்வண்ணமாய் காணப்படாமல் ரட்சிப்பை நாம் ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அல்ல ரட்சிப்பு என்னும் சீராவை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த நாளிலே கூட அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நாம் காத்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாய் எதற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஆனால் அந்த ரட்சிப்பை நாம் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள வேண்டும் ஜெபத்திலே நாம் காத்துக்கொள்ள வேண்டும் நாம் சிரசிலே நாம் தரித்துக்கொள்ள வேண்டும் அல்லோயா அப்படி நாம் காணப்படும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற எதிரிகளை என் தேவன் முறியடிப்பார் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் ஹலோ லோயா அதே போல இதை நாம் வாசிக்கும் பொழுது நீதி சரி கட்டுதல் என்னும் உடுப்பாக உடுத்தி பாருங்க உடுப்பாக உடுத்தி என்ன கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய வஸ்திரத்தை குறித்து இந்த இடத்திலே ஆண்டவர் என்னோடு பேசினார் இப்போ ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் நமக்கு காணப்படணும் பத்து வருடம் இருபது வருடம் நான் சபைக்கு செல்லுகிறேன் என்று அநேகர் சொல்லுவார்கள் ஆனால் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வளர்ச்சி இல்லாமல் காணப்படுவார்கள் இந்த நாளிலே நாம் அவ்வண்ணமாய் இருக்காத படிக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி அடைய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக ஆமேன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அணுதினமும் ஜெபிக்கிறவர்களாய் அதை கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்வாராக நான்காவதாக வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார் அப்போ நாமும் என்ன பண்ணணும் வைராக்கியம் உலகத்துக்கான காரியத்துல வைராக்கியம் அல்ல தேவனுக்குள்ளாய் ஒரு வைராகிய வாழ்க்கை தேவனுக்குள்ளாய் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இப்படி நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி உலகத்திற்கு படிக்கு அவர்களோடு ஒப்புரவாத படிக்க தனித்திருந்து நான் செய்ய எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் கரத்திற்குள்ளே ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு நாளும் இந்த டைமிங்கில் நான் செபிக்கணும் இந்த டைமிங்கில் நான் வேதம் வாசிக்கணும் எத்தனை பேர் இப்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் லாக்டவுன் பீரியட்ஸில் இந்த இப்போ நடந்து கொண்டிருக்கிற அந்த சுச்சுவேஷனை நம்ம உலம்பிக் கொண்டிருக்கிறோம் அதையே கொஞ்சம் இந்த காலம் இந்த தருணம் ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி நாம் ஜீவிக்கிற இதை தருணம் என்று ஏன் நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே கர்த்தருக்குள்ளாய் ஒரு வைராகியம் நாம் காணப்பட அந்த வைராகியத்தை நாம் போர்த்து போர்த்திக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக ஹல்லிலோயா அப்போ இந்த நாளிலே அணிந்து தரித்து உடுத்தி போர்த்திக்கொள் என்று நான்கு வார்த்தைகள் அந்த வார்த்தைகளிலே எதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் நீதியை அணிந்து கொள்ள வேண்டும் மார்க்கவசமாக அணிந்து கொள்ள வேண்டும் தரித்து எதை தரித்து கொள்ள வேண்டும் இரட்சிப்பை தலைசீராக தரித்து கொள்ள வேண்டும் ஹலிலோயா உடுத்தி எதை உடுத்தி வஸ்திரம் ஆவிக்குரிய வஸ்திரத்தை உடுத்தி என்று நாம் பார்க்கிறோம் நான்காவதாக போர்த்திக்கொள் எதை போர்த்திக்கொள்ள கொள்ள வேண்டும் வைராகியத்தை இருக்கிற வைராகியத்தை நாம் போர்த்திக்கொள்ள வேண்டும் இந்த நான்கு காரியத்திலே நாம் சரியாய் காணப்பட்டோம் என்றால் இன்றைக்கும் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாய் சத்ருக்கள் எழுமினாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் அல்ல ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி இந்த நாளிலே கூட நாம் நீதியாய் காணப்படும் பொழுது இரட்சிப்பை காத்து கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய வஸ்திரம் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் பலனடையும் பொழுது இருக்கிற வைராகியத்திலே நாம் சரியாய் காணப்பட்டு அதை போர்த்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்விலே ஆவியானவர் நமக்கு விரோதமாய் பிசாசின் போராட்டங்களாய் காணப்படலாம் சத்துருவை போல மனுஷம் முழுமாய் எழும்புகிறான் அநேகர் என்னிடத்துல அந்த ஃபோன் பண்ணி ஜெபிங்க சிஸ்டர் இந்த காரியம் பொழுது அநேகத்தை சொல்றது இதுதான் எனக்கு சத்ருவின் போராட்டம் அதிகமா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த சத்ருவின் போராட்டத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த சத்ருவின் போராட்டத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஹல்ல லோயா அணுதினமும் நாம் செபிக்கிறவர்களாய் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் நிச்சயமாகவே இந்த மாதத்திலே அநேக தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசி இருக்கிறார் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் யூடியூப்லே ஜஹவா ஜெயரே மினிஸ்ட்ரிஸ் என்று நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது இந்த ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலே ஆண்டவர் கொடுத்து இந்த மாதம் எப்படி நடத்த போகிறார் என்று சொல்லி அந்த ஆசிர்வாதங்களை குறித்து அநேக காரியத்தை தேவன் பேசியிருக்கிறார் ஸோ நாங்கள் அதை வந்து யூடியூப்ல நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோஸ் நீங்கள் போய் பார்த்து நீங்கள் பயனடையும் படிக்காய் நாங்கள் அன்போடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பதினெட்டாம் வசனம் சொல்லுது கிரியைக்கு தக்கதான பலனை அளிப்பார் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறேன் கடினமா வேலை செய்கிறேன் சிஸ்டர் வேலை அதிக டைமிங்ஸ் ஹவர்ஸ்ல செய்கிறேன் ஆனால் அதற்கான சம்பளம் இல்லை சரியான ஊதியம் இல்லாம காணப்படுது நான் செய்கிற காரியத்திற்கு தக்க பலன் இல்லாமல் காணப்படுகிறது இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரி சகோதரியே இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா உங்கள் கிரியைக்கு தக்கதான பலனை இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாராக ஹலெலோயா உங்கள் கிரியைக்கு தக்கதான பலனை நிச்சயமாகவே என் தேவன் தாமே கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் உங்கள் அந்த சத்துருக்கள் இடத்தில் உக்கரத்தை சரி கட்டி இந்த மாதம் விசுவாசிங்க சத்துருக்கள் இடத்திலே உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் உபத்திரகமாய் பயங்கரமாய் பகஞ்சனா எழும்பி அவங்க காணப்படுறாங்களா இந்த மாதம் ஆண்டவர் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற சத்துருக்களை ஆண்டவர் நிச்சயமாக சரிகட்டுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் அவர் சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார் அல்ல இந்த மாதத்திலே உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற பகைஞர் சத்துருக்களை ஆண்டவர் சரிகட்டி ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் உங்களுக்கு நேராய் எகோவா ஜெய கொடியை தேவன் ஏற்ற போகிறார் ஹலோ லூயா நீங்கள் விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்விலே அவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் பிரியமானவர்களே இருபதாம் வசனம் சொல்லுது மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கருத்த சொல்லுகிறார் தங்களுடைய மீட்பை குறித்து தங்களுடைய அவர்களுடைய மீறுதல்களை விட்டு நாம் செய்கிற காரியத்திலே தேவன் அருவருக்கிற காரியமா தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா மீறி நடக்கிற காரியமா ஆண்டருடைய சித்தத்தை மீறி விட்டோமா எதுவாக இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே அந்த மீறுதல்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்றால் தேவன் மன்னிக்க வேண்டுமென்றால் அதை விட்டு திரும்பு என்று தேவன் சொல்லுகிறார் அல்லே அப்ப அப்போ அதை விட்டு நாம் மீறுதல்களை விட்டு நாம் திரும்பி ஆண்டவரோடு ஒப்புரவாகும் பொழுது நிச்சயமாகவே இந்த மாதத்திலே சத்ருவை சரி கட்டுதலை நம் கண்கள் காணப் போகிறது இந்த சிஸ்டர் இந்த பிரதர் எனக்கு விரோதமாக நிறைய காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் சொல்கிறீங்களா முன்பதாக சிரித்துக்கொண்டு பின்பதாக பலங் பலமான காரியங்களை பகைஞனா எண்ணி செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா நிச்சயமாகவே சத்ருக்களை சரி கட்டுதலை இந்த மாதம் நீங்கள் காணப்போகிறீர்கள் ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார் இதை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால் ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் ஆவியானவர் அவர்களை முற்றிலுமாய் சரி கட்டி உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார் எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவரே அப்பா என்னை மீட்டு எடுத்திருக்கிறீங்க நான் விக்கிரகத்தில் இருந்தேன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்னை மீட்டு எடுத்திருக்கீங்க அதற்காக தேவன ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹலே இந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அப்படி மீறுதல்களாய் நான் நடந்திருக்கிறேன்னு சொல்றீங்களா இன்றைக்கும் தேவனுக்கு நேராய் நீங்கள் திரும்புங்கள் அப்போது சேனைகளின் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் ஹலே அப்போ இப்படிப்பட்ட காரியத்திலே நாம் சரியாய் காணப்படும் பொழுது நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ரட்சிப்பை காத்துக்கொண்டு கொண்டு தேவனிடத்திலே வைராகியமாய் நாம் காணப்பட்டு நீதியை மார்க்கவசமாக அணிந்து நீதி நியாயமாய் நடந்து சரியாய் நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் என்னவென்றால் இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுது உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லே லூவியா பெரிய ஆசிர்வாதம் பாருங்க நீதியாய் நடந்து ரட்சிப்பை காத்துக்கொண்டு ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் பலப்பற்று நாம் வைராகியமாய் தேவனுக்குள்ளாய் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் ஆவியானவர் நம் சத்ருக்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களை சரி அவர்களை நிருமலமாக்கி போடுவார் அதே போல நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதம் என்னவென்றால் உன் மேல் இருக்கிற ஆ என் ஆவி பசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் பிரியமானவர்களே உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியினுடைய வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை உங்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணினேன் பண்டிகை இருக்கிறேன் என்று சொல்லி உடன்படிக்கை என்று இது உங்களோடு செய்கிற உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளிலே நாம் வாசிப்போம் இந்த நாளிலே நாம் நாம் தியானித்தது போல ஆண்டவருடைய ஆவி தேவன் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியனவர் நமக்குள்ளாய் காணப்படுகிறார் நம் வாயிலிருந்து அவருடைய அருளின என் வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் என்றென்றைக்கும் மாறாதவைகள் அல்லா ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என்றென்றைக்கும் மாறாதவைகள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களும் கொடுக்க போகிற ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்கும் மாறாதவைகள் விசுவாசிக்கிறீங்களா இந்த நாளிலே கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நாம் சந்ததியையும் சந்ததியினுடைய சந்ததியையும் ஆவினான் நிரப்பி அவர் நடத்துவேன் என்று சொல்லுகிறார் ஹலிலோயா லோயா அப்போ பர்ஸ் ஒரு ஒரு ஒருவருடைய வாழ்விலே பர்சுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் மிக அவசியமாய் காணப்படுகிறது இன்றைக்கு அவ்வண்ணமாய் நாம் தான் இன்றைக்கு பல காரியத்திலே நாம் விழுந்து விடுகிறோம் பிரியமானவர்களே அவ்வண்ணமாய் நாம் காணப்படாமல் இன்றைக்கும் பர்சுத்த ஆவியினாலே நிரம்பி செபிக்கிறவர்களாய் தேவன் தாமே நம்மை மாற்றுவாராக ஹலிலோயா அப்பொழுது நம் சந்ததியையும் கர்த்த நம் சந்ததியினுடைய சந்ததியையும் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் ஹலிலோயா இன்றைக்கு நாம் செபிக்க போகிறோம் ஏசய்யா ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்போதாம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி வெள்ளம் போல சத்திரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் செபிக்க ஆரம்பியுங்கள் நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தை ஒவ்வொருவருடைய வாழ்விலே என் தேவன் தாமே நிறைவேற்றி கர்த்தர் உங்களை நடத்துவாராக கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான வேலையிலே கூட அன்றுவரை இந்த மாதம் நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம் அன்றுவரே என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பலப்படுத்தும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலே அண்டு என்னென்ன சத்ருவின் போராட்டத்தோடு காணப்படுகிறார்களோ என்னென்ன அந்தவர் மனுஷ ரீக மூலியமாக சத்ருவின் போராட்டத்திலே காணப்படுகிறார்களோ இன்றைக்கு என் தேவன் தாமே அண்டு அவர்களுக்கு விரோதமாய் கொடியேற்றப் போற கிரபைக்காக ஸ்தோத்திரம் வெள்ளம் போல சத்ரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார் என்று வாசிக்கிறபடி எங்களுக்கு விரோதமாய் என்னென்ன காரியங்கள் செயல்பட்டு வருகிறது அது பிள்ளி சூனிய மாந்திரிக கட்டுகளாய் காணப்படுகலாம் மறைவாய் மனிதர்கள் மூலயமாய் செயல்படுகிற காரியமாய் அது எதுவாக இருந்தாலும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அதை நீங்கள் நிர்மலமாக்கி போடும்படி ஜபிக்கிறேன் அப்பா மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஒவ்வொருவரும் இன்றைக்கு நாங்கள் தியானித்தது போல அண்டவரே கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீதி என்னும் மார்க்கவச ஒவ்வொருவரும் அணிந்தவர்களாய் காணப்பட அபாமக்கு ராஜா ரட்சிப்பு என்னும் தலைசீராவை தரித்தவர்களாய் ஆண்டவரே ஆவிக்குரிய வஸ்திரத்தை உடுத்தினவர்களாய் வைராகியத்தை போர்த்து கொண்டவர்களாய் இந்த நான்கு காரியத்திலே ஒவ்வொருவரும் சரியாய் காணப்பட கிருப செய்ங்கப்பா இந்த நான்கு காரியத்திலும் அண்டவரே சரியாய் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே அண்டு ஒவ்வொருவுக்கு விரோதமாய் காணப்படுகிற வெள்ளம் போல சத்ரு எழுமினாலோ நிச்சயமாகவே ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாய் கொடியேற்றி ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் கொடுக்கப்போற கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இந்த மாதத்தில்

உண்டாகட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகட்டும் நீங்கள் செய்ய போற கிருவைக்காக நன்றி இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலே என் தேவன் தாமே ஆசீர்வாதங்களை பொழிந்தறல போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் தேவைகள் சந்திக்கப்படப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறே அபா தேவைகள் சந்திக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் அன்றுவரே ஆரோக்கியத்தை நான் நிரப்பி சமாதானத்தை பெருக செய்து இந்த மாதம் முழுவதும் அன்றுவரே சத்துருவுக்கு விரோதமாய் எழும்பி எங்களுக்கு நீங்க இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எகோவா நிசி என்னும் ஜெயக்கொடியை ஏற்றப்போற கிருவைக்கா நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் பலப்படுத்தும் என் தேவன் தாமே பொறுப்பெடுத்து அவர்களை முற்றிலுமாய் நீர் ஆளுகை செய்வீராக நீர் அப்படி செய்யப்படற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றோட சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என் தேவன் தாமே நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் கிறிஸ்துவின் வளமில்ல நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக்க ஆமேன் ஆமேன் ஆமேன்